கைத்தட்டி மிரட்டி பண பறிக்கும் திருநங்கைகளே, இப்படி செய்யும் திருநங்கைகள் திருந்துங்கடி, இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள். என்னடா சுகந்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்க ஊருக்காரங்க நீங்க எல்லாம் இருக்கிறது வேஸ்ட் அந்த மாதிரி சொல்லி எனக்கு வந்து திருநங்கைன்னு சொல்றது ஏமா அந்த மாதிரி அந்த வாக்கு தகாத வார்த்தையை சொல்லி நீங்க எல்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கு தண்டா லாய்க்குன்னு எங்க ஊருக்காரங்களை திட்டி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சீலா ஒரு பொண்ணை வச்சு போன் பண்ணி திருநங்கை பேச மாதிரி சொன்னிச்சு. சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க ஊருக்கு போயிருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த ஊரை விட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் இவங்க வந்தாங்க. வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கோபமா தான் பேசினாங்க. கோமா பேசிட்டு அதுக்கப்புறம் அம்மா நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து அடிக்கத்தான் இருந்தாங்க. ஆனா இந்த அக்கா வந்து பாவம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இந்த அக்காட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன். காலில் உழுந்தே நான் வந்து இந்த அக்காட்ட மன்னிப்பு கேட்டேன், என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அக்கா நான் உங்களை பத்தி பேசுனது தப்புதான், அவளுங்க என்ன ரொம்ப பிரச்சனை மாட்டிவிடாளுங்க. எனக்கு தயவு செஞ்சு அவளுங்க கிட்ட இருந்து என்ன நீங்களே காப்பாத்தி விட்டுருங்க. வீடியோ அனுப்பிட்டாங்க. நாங்களாம் எதுவுமே பேச கிடையாது, உங்களை பத்தி நாங்க பேச மாட்டோமா. அவதான் பேசினா, அவளுக்கு நீ தான் வந்து நீ திரும்ப ஒரு பையன் போட்டிருக்கானே, ஒரு பையன் வாய்ஸ் ரெக்கார்டு உனக்கு அனுப்பியிருக்கேன். வீடியோ பேசிருக்கிறீ, நீ என்ன பேசிருக்கிற? ஒரு பையனா? நீ சொல்லி இருக்கிற, நீ திரும்பவும் படிக்கிறீ நீ எங்களை பத்தி. ஏய், நான் திரும்ப சொன்னதாண்டி உங்களை ஒன்பது பொட்டன்னு சொன்னதாண்டி உங்களால புள்ள பத்தி கேட்டியே. என்ன சொல்ற பசங்க அங்க பாரு, இத்தனை பசங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு பொட்டையும் பத்து பத்து ஆம்பளைங்களை வச்சிருக்கிறோம். நீ வந்து யார கூட்டிட்டு வந்து விடுறோன்னு சொல்லி புள்ள பத்து கொடுக்க சொல்ற உனக்கு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இந்தியா அனைத்து மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகளுக்கும் கால வந்து மன்னிப்பு கேட்கிறேன். இன்னொரு டைம் இனிமேல் நான் தப்பு செஞ்சா என் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ நான் கட்டுப்படுவேன்னு நான் சொன்னது போல கரெக்டா சொல்லு. தமிழ்நாட்டில் அனைத்து 42 மாவட்டத்தில் உள்ள திருநங்கை சார்பாகவும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே வந்து நான் திருநங்கைகளை பத்தி இனிமே என்னைக்குமே வந்து நான் பேச மாட்டேன். பைத்தியமா நடிச்சு எல்லாத்தையும் முட்டாளாக்குறவன். பெரியவங்க திருநங்கை நாயக்குமார்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் லைலா பேசுறேன் தஞ்சாவூர்ல இருந்து. பெரியவங்களுக்கு எல்லாம் பயன்படுத்திக்குமா, நம்ம இன மக்களை சமுதாயத்து மக்களை தரக்குறவா பேசுறேன். அந்த டிக்டாக் திவ்யா வந்து எங்க கண்ணுல மாட்டல, போன் மேல போன் எனக்கு. இவ எல்லாரையும் பத்தி தரக்குறவா பேசிட்டா போயிட்டா வந்துட்டா. நாங்க வந்து அதை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து மதுரையில இருந்து என் பொண்ணு ஐசு கிரண் அவங்கெல்லாம் அனுப்புனாங்க. சங்கவி அங்க ராமநாபுரத்து ராணியம்மா அவங்கெல்லாம் எனக்கு வீடியோ அனுப்புனாங்க, நான் அதெல்லாம் பாக்கல. அதுக்கு பிறகு வந்து அவங்க போன் அடிச்சு என்ன கேட்டாங்க. திருச்சியில இருந்து எங்க அத்தை திருச்சி மோகனம்மா பெரிய நாயக்க அவங்க அனைத்து இந்திய அரவணைச்சங்க தலைவி அவங்க போன் அடிச்சு என்ன கேள்வி கேட்டாங்க. ஏண்டா உங்க ஊர்ல வந்து பெரிய இது மாதிரி பேசுற தஞ்சாவூர்ல நீ லைலா ஒரு பொம்பளை வந்து கழுவி கழுவி உத்தரவாசிக்கமா நம்ம இல்லத்தை வந்து பேசுறா. நீ ஏன் கண்டுக்காம இருக்கா, கேட்காம இருக்கா? நீ கண்டு இன்னைக்கு பொழுதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சு போடணும். உனக்கு என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாதுன்னு எங்க அத்தை வந்து எங்களுக்கு வந்து எங்க ஜமாத்து மூலியமா எங்களை பேசினாங்க. எங்க இன மக்களை பேசுனதுக்கு எங்களுக்கு தாங்க முடியல. நாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கொந்தளிச்சு போயிட்டோம். நாங்க அதுக்கு பிறகு தான் இவன் பேசுனதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கொந்தளிச்சு போய் இவன் வீட்டுக்கு தேடி போனோம். வீட்டுல இல்ல, ரெண்டாவது கட்டம் தேடி போனோம். அப்பயும் வீட்டுல இல்ல, மூணாவது கட்டம் தேடி போனோம். அங்கிருந்து அட்ரஸ் பிளான் பண்ணாங்க பெங்களூர்ல இருந்து. எல்லாம் தேடி போய் கிடைக்கல. அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஒரு இங்க அந்த தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க போன் அடிச்சு இங்க இருக்கிறான்னு சொன்னாங்க. சரி, இங்கனாக்க நம்ம தெருக்காரவங்க சொந்த எல்லாமே நம்ம சொந்தக்காரவங்க தான் இருக்கிறாங்க இங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி இன்னைக்கு அடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சோம். மன்னிப்பு கேட்டு நாங்க திருநங்கையை பத்தி பேசினது நான் தவறு அப்படின்னு சொல்லி மன்னிச்சுக்க சொல்லிட்டா. தெருக்காரவங்க எல்லாரும் மன்னிச்சுக்கோங்கம்மா, அந்த ஒரு கட்டம் விட்டுருங்கம்மா. இனி அவ என்னாச்சும் பேசுறோம், நாங்களே பிடிச்சிக்கோ. நாங்களே காலையில கூட்டிட்டு வரதா இருந்தோமா. இப்ப பேசுறத வச்சு நீங்க மானத்துப்பட்டியிலிருந்து இது மரங்குளத்துக்கு போனீங்க, அதை பார்த்துட்டு நாங்க வீடியோல பாத்துட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கார்கார டிரைவர் எல்லாம் எல்லாம் நாங்க ரெடியா வந்தோம். அது கூட நீங்க வந்துட்டீங்கம்மா, எங்களுக்காக ஒரு கட்டம் உங்களை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. நீங்க இனி அவ உங்களை பத்தி பேசினாலும் நீங்க என்ன ஆச்சரியம் வேணுங்க, நாங்களே பிடிச்சிக்கொண்டதும் உங்கள்ட்ட ஒப்படைச்சிரும். நீங்க அவளை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நாங்க வந்து மன்னிச்சு பெருந்தன்மையோட அவளை விட்டுட்டோம். எங்க இன மக்கள்கிட்ட நாலு பேர்கிட்ட போன் வச்சு கேட்டோம். அவங்களும் வந்து சரிம்மா மன்னிச்சு விட்டுருங்க, சரி போனா போயிட்டு போகுது, நம்ம இனமே வந்து மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போங்கிறத தானே நமக்கு, அதனால விட்டுருங்கம்மா. தெரியாதம்மா பேசிட்டா விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவளை நாங்க மன்னிச்சு நாங்க விட்டுட்டு போறோம். அவ வந்து பேசுவா பேசு பேசுனது தப்பு தான் சரிங்க. பாலாண்ணன் தான் வந்து காப்பாத்துறாங்க.
திருநங்கை பெற்று பேசுற தப்புதான், யாருமே இவங்க ரெண்டு பேரும் தான் காப்பாத்துனாங்க தெரியாது, எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இன்னொரு கட்டம் இந்த மாதிரி பண்ணமா, இனிமே வந்து நான் திருநங்கை பத்தி நான் தவறா பேச மாட்டேன், அனைத்து மாவட்ட திருநங்கை சார்பாக மன்னிப்பு கேட்க சொல்லு. இனி வந்து இங்க பாரு, இங்க பாரு, அந்த பொறுங்குளத்து மக்களை பத்தியோ ஆம்பளை பொம்பளை மருங்குளத்து மக்கள் ஆம்பளை பொம்பளை பத்தி நீ பேசலன்னு வச்சுக்கிறேன், அவங்க யாரு எல்லாத்தையும் நான் நம்பர் கொடுத்துருந்துருக்கேன், யாரு எது சொன்னாலும் சும்மா நான் விட மாட்டேன், புரியுதா? அந்த ஊருக்கு நாங்க போனோம் மரியாதையோட எங்களை வந்து வழி அனுப்பிவிட்டாங்க, எதுவுமே பேசணும் மல்லர் தெருவு தான், எங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுத்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் இல்லாம ஒருத்தர் தேடி போயிருக்கிறோம், எதுவுமே பேசல, மரியாதையோட எங்களை பேசி அமைதியை அனுப்பி வைத்தாங்க, அந்த ஊர் மக்களுக்காகவும் நாங்க வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம், அந்த மக்கள் அது பேசுறோம்னாக்கா நாங்களும் இங்க உள்ளவங்க சொன்னதுனாலதான் நான் மன்னிச்சு விட்டுட்டு போறேன். இப்ப நான் புரியுதுங்களா? கட் பண்ணுறேன்.